ஹாய், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பொடலங்காயில பஜ்ஜி தான் செய்ய போறோம். வாங்க பொடலங்காய் ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வந்துடலாம். பொடலங்காய் பறிச்சு எடுத்தாந்துச்சு. இது மூணு எனக்கு போதும். இப்போ இதை அலசி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இது போல கட் பண்ணிக்கிட்டு விதைய ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் ரிங் போல கட் பண்ணிக்கிங்க. பாருங்க, அழகாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பஜ்ஜி செய்ய தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் எடுத்துங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். ஜீரகம் 1/4 டீஸ்பூன். சால்ட்டு தேவையான அளவு எடுத்துங்க. மஞ்சத்தூள் பிஞ்சளவு. கடலை மாவு, அடுத்து அரிசி மாவு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு தேவையில்லாமல் சேர்த்துங்க. தண்ணி லைட்டாக சேர்த்து இப்போ மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை பச்சை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். நான் கலர் பொடி சேக்கில் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க. சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். Thank you.
எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இந்த அளவுக்கு சவுண்ட் ஒன்று எடுத்துடலாம், நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம். சுவையான புடலங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.